ரிலீஸான அனைத்து தியேட்டர்கள்லையுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வெற்றி நடை போட்டுட்ருக்கு மாநாடு திரைப்படம். தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸான ரெண்டே நாட்களில் 14 கோடிகளை வசூல் பண்ணி குவிச்சிருக்கு மாநாடு திரைப்படம். இந்த தகவலை இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் மாநாடு திரைப்படம்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர் மலேசியாவுலேயும் கூட மாநாடு திரைப்படம் தொடர்ந்து முதல் இடத்துல தான் இருக்குது. மாநாடு படத்தில் தனுஷ்கோடியாக நடிச்சிருக்க எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்நிலையில் மாநாடு படத்தோட வெற்றியை அன்றே கணித்தார் எஸ்ஜே சூர்யான்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்கள். வழக்கமாக சூர்யாவுக்கு சொல்கிறத இப்போ எஸ்ஜே சூர்யாவுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஒரே ஒரு ட்வீட் தான். 2020 பிப்ரவரி மாதம் 4 மாநாடு பற்றி ட்வீட் பண்ணியிருந்தார் எஸ்ஜே சூர்யா. அந்த ட்வீட்டில், நன்றி தயாரிப்பாளர் சார், வெங்கட் பிரபு சார், என்ன ஒரு கதை, என்ன ஒரு விவரிப்பு, நீங்கள் கதை சொன்ன விதத்தை பார்த்து வியந்து போயிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக எல்லைகளை தாண்டி பெரிய அளவில் ரீச் ஆகும். என் நண்பர் சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிறதுல மகிழ்ச்சின்னு சொல்லியிருந்தார் எஸ்ஜே சூர்யா. 4/2/2020 அன்னைக்கு போட்ட ட்வீட்டை மறுபடியும் மென்ஷன் பண்ணி எஸ்ஜே சூர்யா என்ன சொல்லியிருக்காருனா, 4/2/2020 அன்னைக்கு வெங்கட் பிரபு சார் மாநாடு கதையை என்கிட்ட சொன்னார். அவர் கதை சொன்னதுமே கட்டி பிடிச்சிட்டேன். அதே நாள் இதை ட்வீட் பண்ணேன். இன்னைக்கு இந்த உலகம் மாநாடு திரைப்படத்தை கொண்டாடிட்டுருக்கு. இந்த லிங்கை மறுபடியும் ஷேர் பண்ணுறதுல மகிழ்ச்சி. நன்றி கடவுளேன்னு சொல்லியிருக்காரு எஸ் ஜெய்சூர்யா. ஜெய்பீம் படத்தை தொடர்ந்து மாநாடும் சர்ச்சையில் சிக்கி இருக்கு. இந்த படத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. பட விவகாரத்தில் முதலமைச்சர் தலையீடு செய்யணும் மற்றும் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கணும்னு மாநில பாஜக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவிச்சிருக்காரு. சிம்பு முதன் முறையாக இஸ்லாமியராக நடிச்சிருக்க மாநாடு படத்தில் அமெரிக்காவில் குண்டு வெடித்தா தீவிரவாதின்றோம், அதுவே இந்தியானா முஸ்லீம் தீவிரவாதின்றோம், தீவிரவாதிக்கு ஏதுங்க சாதி மதம்ன்ட்டு அனல் தெரிகிற வசனங்கள்லாம் இடம்பெற்று இருந்துச்சு. சூர்யாவோட ஜெய்பீம் படத்தை தொடர்ந்து இப்போ சிம்புவோட மாநாடு படமும் சர்ச்சையில் சிக்கி இருக்கு. இந்த நிகழ்வு திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.